ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு மாத தொலைக்காட்சி நேயர்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் இணைச்சட்ட நூலுக்குண்டான விவிலிய விளக்கங்களை அதன் ஆழத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். நமக்காக விவிலிய விளக்கங்களை தர நம் தந்தை நம்மோடு இருக்கின்றார். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று நாம் பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்கள் சார்பாக தந்தை அவர்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். கடவுள் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு முன்னே செல்லுகின்றவர். நீங்க விடுதலை பயண நூல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு முன்பே, அதாவது பகலிலே மேக தூண்கள், இரவிலே நெருப்பு தூண்கள் வழி நடந்து கொண்டிருந்தன. விச் மீன்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஸோ கடவுளுடைய அந்த பிரசனம் தான் அவர்களுக்கு முன்னே போய்கொண்டிருந்தது. அப்போ மோசே சொல்றாரு, எப்பா அந்த பாலைவனத்தில் கடவுளுக்கு முன்னே, கடவுள் உங்களுக்கு முன்னே தான் வழி நடத்தி கொண்டு வந்தார், அதை கூட நீங்கள் நம்பலையே, அதெல்லாம் சொல்லி பார்த்தனே, அதையும் உங்களுடைய முன்னோர்கள் கேட்கவில்லை. ஸோ விடுதலை பயண அனுபவம் இங்கு நினைவு கூறப்படுகிறது. அடுத்தது இஸ்ராயல் மக்கள் எகிப்தியர், அந்த என்கவுண்டர் இருக்கலாம், அதாவது எகிப்தியர்களை தோற்கடித்த அந்த இறைவன், அந்த எகிப்தியர்களுக்காக உங்களுக்கு முன்னே சென்று எகிப்தியர்களோடு போர் புரிந்தார். அந்த போர் புரிந்ததனால எகிப்தியர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆஹா, இந்த மக்களுக்கு முன்பாக அவர்களுடைய கடவுள் வந்து போர் புரிகிறார், நாம் ஓடிவிடுவோம் என்று சொன்னார்கள். விடுதலை பயண நூல் 14:25. அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைத்து போக செய்ததால் தேரட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரேலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், எனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். எக்ஸாக்ட்லி பாத்தீங்களா, இதெல்லாம் மோசே கோட் பண்றாரு. ஸோ எகிப்தர்கள் கூட அந்த போரிடுகின்ற பொழுது ஆண்டவர் தாமே அவர்களுக்கு முன்பாக நின்று நமக்கு, அவர்கள் சார்பாக நின்று நமக்கு எதிராக போரிடுகிறார். எனவே பழைய ஏற்பாட்டில், குறிப்பாக இணைச்சட்ட நூல்களிலும் இணைச்சட்ட மரபுகளிலும் போரிடுகின்ற கடவுள் என்பது, அவர்களுக்காக போரிடுகின்ற கடவுள் என்பது வருகிறது. இன்றைக்கு அந்த நோஷன், அந்த கான்செப்ட் எப்படி ஏற்றுக்கொள்வோம் என்பது தெரியவில்லை. அந்த விவாதத்திற்கு நம்ம செல்ல வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் முற்காலத்தில் அந்த மக்கள் உணர்ந்து கொண்டது என்றால் அவர்களுக்காக போரிடுகின்ற, சண்டை போடுகின்ற அந்த கடவுள் என்பது. இணைச்சட்ட நூல் 3:22. நீ அவர்களுக்கு அஞ்சாதே, ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்காக போர் புரிவார். வெரி குட், போரிடுவார். யோசுவா 10:14. ஆண்டவர் மனித குரலை கேட்டு இஸ்ரேலருக்கு போரிட்ட அந்நாளை போன்று அதற்கு முன்னும் பின்னும் இருந்ததில்லை. அந்த போரிடுகின்ற கடவுள் என்பது, அந்த சொலாட்சி என்பது அதிகமாக இங்கு வரக்கூடியது. அடுத்ததாக ஒரு கான்செப்ட், அடுத்ததாக பார்த்தோம் சொன்னா உங்கள் கண்களுக்கு முன்பாக. ஏனென்றால் கடவுளுடைய செயல்பாடுகள், அந்த 1:30 தான், கடவுளுடைய செயல்பாடுகள் எங்கு இருந்தது என்றால் ஏதோ ஒரு அறைக்குள்ளால ஒளிந்து வைக்கப்பட்டதல்ல, உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே இதெல்லாம் நடந்ததே. ஸோ இதெல்லாம் உங்களுடைய கண்களுக்கும் தான் நடந்த பிறகு நீங்க ஏன் அஞ்சுகிறீர்கள், பயப்படுகிறீர்கள்? இணைச்சட்ட நூல்ல வரக்கூடிய ஒரு சொல்லாட்சி இது, உங்கள் கண்களுக்கு முன்பாக. இந்த விடுதலை அனுபவத்தில் இந்த மக்கள் நேரடியாக பெற்ற அனுபவம் இங்கே பேசப்படுகிறது. அதாவது இணைச்சட்ட நூல் 4:34. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல. ஸோ உங்கள் கண்முன்னே அந்த ஒரு வார்த்தை இணைச்சட்ட நூலினுடைய ஒரு சொல்லாட்சி முறை, ஒரு சொல்லாடல் முறை. 6:22. எங்கள் கண்கள் காண எகிப்து நாட்டின் மீதும் பாரவோன் மீதும் ஆண்டவர் மாபெரும் அடையாளங்களையும் அச்சுறுத்தும் அருஞ்செயல்களையும் செய்தார். கண்களுக்கு முன்பாக கண்கள் காண. 11:7. ஆண்டவர் செய்த மாபெரும் செயல்கள் அனைத்தையும் உங்கள் கண்கள் கண்டன. ஸோ கண்களுக்கு முன்பாக என்பது இணைச்சட்ட நூலினுடைய ஒரு ஒரு பெரிய அருமையான ஒரு சொல்லாட்சியாக இருக்கிறது. அந்த
அந்த அந்த சொல்லாட்சி இங்கே அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது ராகம வாசிக்கப்படுவது 1:31. பாலை நிலத்தில் நீங்கள் நடந்து வந்த வழிகளில் எல்லாம் இங்கு வந்து சேரும் வரை ஒருவன் தன் மகனை தூக்கி செல்வது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை தூக்கி வந்ததை கண்டீர்களே. என்ன அழகான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? ஒருவன் தன்னுடைய மகனை, அதாவது ஒரு அப்பா தன்னுடைய மகனை தூக்கி செல்வது போன்று பாலை நிலத்தில் ஆண்டவர் உங்களை தூக்கி வந்திருக்கிறார். என்ன அழகான ஒரு இறைவனுடைய உடனிருப்பு, பராமரிப்பு. அந்த எபிரேய வார்த்தைகள் இதில் பயன்படுத்தப்பட்ட எபிரேய வார்த்தைகள் வந்து தூக்கி செல்லுதல், அதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்களை நான் சொன்னால், தூக்கி செல்லுதல், சுமத்தல், பராமரித்தல், தேவைகளை நிறைவேற்றுதல், கவனித்து கொள்ளுதல், பேணுதல் என்பவாகும். ஸோ இதில் பயன்படுத்தப்பட்ட அந்த எபிரேய வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. தூக்கி செல்லுதல், சுமத்தல், பராமரித்தல், பேணுதல், எல்லாமே இந்த இந்த அர்த்தத்தில். அதனால தான் ஒருவன், எனக்கு இந்த பகுதி ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கிறேன்னா, ஒருவன் தன்னுடைய மகனை சுமந்து செல்வது போல இந்த பாலைவனத்தில். என்னன்னாலும் அந்த பாலைவனத்தினுடைய இந்த டிஸ்கிரிப்ஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னா, எப்படி கற்கள் முற்கள் அது நடப்பதற்கு ரொம்ப கடினமாக இருக்கும், அதில் தூக்கி சென்று வந்திருக்கு. இவைகளை பிற்காலத்தில் உள்ள எபிரிய நூல்களில், குறிப்பாக இசையா நூல்களில் அதிகமாக விளக்கப்பட்டிருக்கிற அப்படின்னு சொன்னால், உதரத்திலிருந்து உன்னை தாங்குபவன் நானே. இசையா நூல் 46:3-4 அதை வாசிங்க. யாக்கோபு வீட்டாரே, இஸ்ரேல் குடும்பத்தாரோள் எஞ்சி இருக்கும் அனைத்து மக்களே செவி கொடுங்கள். உதரத்தில் இருந்தே உங்களை தாங்குபவர் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நிறை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன். ஓகே, ஸோ இந்த இணைச்சட்ட நூலில் தொடங்கி இந்த சுமத்தல் என்பது பிற்கால நூல்களில் நம்முடைய இறைவாக்கினர்களே அதனை எடுத்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது. ஸோ தாங்குதல், சுமத்தல், இசையா 63:9 அங்கும் சுமத்தல் என்கின்ற வார்த்தை வருகிறது. திருப்பாடல்கள் 28:9 அதை வாசிக்கலாம். திருப்பாடல்கள் 28:9 எப்படி தாங்குவதல், தாங்குதல் என்கின்ற அந்த இந்த கான்செப்ட் இருக்குல்ல, அந்த சுமத்தல், தாங்குதல், பேணுதல், பரமரித்தல், இதெல்லாமே அந்த இஸ்ராயல் மக்கள் வந்து தங்களுடைய வழிபாடுகளில் அதிகமாக பயன்படுத்திய வார்த்தைகள், வழிபாடுகளில் மட்டுமல்ல வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்திய வார்த்தைகள். எனவேதான் கடவுள் எங்களை தாங்கினார், சுமந்தார், கருத்தரித்தார், பெற்றெடுத்தார் என்கின்ற அந்த சொல்லாடல்கள் எல்லாம் இந்த விவிலிய நூல்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இதுதான் அவங்களுடைய அனுபவம் என்பது. எனவே தான் முதல்ல அன்றைக்கே சொன்னது போன்று இந்த விவிலியம் என்பது அவருடைய வரலாற்று நூல் மட்டுமல்ல, அனுபவ நூல், நம்பிக்கையினுடைய அனுபவம் நூல். யாவை இறைவனோடு அவர்கள் கொண்டிருந்த அந்த நம்பிக்கைகள் வெளிப்படுத்தும் நூல். அந்த ஒரு நம்பிக்கையினுடைய அடையாளம்தான் இன்றைக்கு தாங்குதல், சுமத்தல் என்று சொல்லக்கூடியது. ஸோ திருப்பாடல்கள் 28:9. ஆண்டவரே, உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும், உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும், அவர்களுக்கு ஆயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும். ஓகே, ஸோ தாங்குதல், தாங்குதல். ஸோ இந்த நேரத்தில் தான், இந்த நேரத்தில் தான் நான் முதல்ல சொன்ன ஒரு வார்த்தை மீண்டும் நினைவுக்கு வருகிறது. மோசேயிடம் மக்கள் முறுமுறுத்தார்கள், புகார் கொடுத்தார்கள். மோசே என்ன செய்வார்? அந்த புகாரை எங்கே எடுத்துகிட்டு போவார்? கடவுளிடம் தான் எடுத்துகிட்டு போவார். மோசைக்கு வேறு வழி தெரியலை, வழி தெரியாத இடத்துல அந்த மோசே அதே அந்த முறுமுறுப்பை அப்படியே ஜெராக்ஸ் காப்பி போன்று யாரிடம் எடுத்துக்கொண்டு போவார்? கடவுளிடம் எடுத்துக்கொண்டு போவார். கடவுளிடம் மோசை முறுமுறுத்தார். இந்த இடத்துல தான் ஒன்று ஒரு முக்கியமான அந்த இடத்தை, அந்த பகுதி வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும். நானா இவர்களை பெற்றெடுத்தேன், நானா இவர்களை கருத்தரித்தேன், நானா இவர்களை பெற்றெடுத்தேன். நீ கருத்தரித்தது நீர், சுமந்தது நீர், தாங்கியது நீர். இப்போ புரியுதா? கருவில் தாங்கியது நீர், கருவில் சுமந்தது நீர், பேணியது நீர், பராமரித்தது நீர். எனவே நான் இவர்களை பெற்றெடுக்கவில்லை. ஸோ என்ன அழகாக அந்த பழைய ஏற்பாட்டு அந்த கடவுளை இந்த மக்கள் இவ்வளோ அழகாக ரசித்து ருசித்து அனுபவித்து தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அது நினைக்கிற பொழுதே இந்த ஒரு நம்பிக்கை யாருக்கு இருக்கிறது? உண்மையில் இன்றைக்கு கூட அந்த கடவுள் மீது இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, இந்த கடவுள் என்னை கருத்தரித்தார், என்னை சுமந்தார், என்னை தாங்கினார், என்னை பேணினார், என்னை பராமரித்தார் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இந்த நம்பிக்கை இருந்தது என்றால், நாமெல்லாம் வெகு எளிதாக, மிக விரைவாக மனச்சோர்வடையவே மாட்டோம். எவ்வளவு
பெரிய இடர்கள், இக்கட்டுகள், அவமானங்கள், தோல்விகள், வெட்கங்கள், வருத்தங்கள், வேதனைகள் வந்தாலும் அப்படியே மூச்சு இறுக்கி பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணம் கண்டிப்பாக தொடர்ந்து செல்லும். ரைட். இந்த தாங்குதல், இந்த சுமத்தல் என்பது பிற்கால இறைவாக்கினர்கள் நூல்கள் கூட இசையா நூல் பார்த்தோம், அந்த ஒசையா, அவருடைய எரேமியா நூல், இவர்கள் நெகமியா, இந்த பிற்கால நூல்களில் கூட இது அதிகமாக இருக்கிறது. அந்த ஒசையா 11:1 அதை வாசிப்போம். இஸ்ரேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன், எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். அடுத்து 3-4. ஆனால் எப்ராமுக்கு நடைப்பயிற்றுவித்தவன் நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே, ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் பார்த்தீங்களா? சுமந்து வந்தது நானே, நடைப்பயிற்றுவித்தது நானே, கையில் ஏந்தியது நானே. இதெல்லாம் வேறு எந்த சமய இலக்கியங்களிலும் பார்க்க முடியாத அழகான வார்த்தைகள். இப்படி கடவுள் சொல்கிறாரு பார்த்தீங்களா, சுமந்து வந்தது நானே, நடை பயிற்று கொடுத்ததும் நானே. எப்படி ஒரு தகப்பன் இல்லைன்னா ஒரு அம்மா ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு நடை பயிற்று கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த தகப்பன் மகன் உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு இங்கே அழகாக உறுதிப்படுத்தப்படுகிறது. எரேமியா நூல் 38:8-9. இதோ வடக்கு நாட்டிலிருந்து அவர்களை நான் அழைத்து வருவேன், மண்ணுலகில் கடை எல்லையில் நின்று அவர்களை கூட்டிச் சேர்ப்பேன். அவர்களுள் பார்வையற்றவரும் காலூனமுற்றோரும் கருவுற்றோரும் பெருகால பெண்டிரும் அடங்குவர். பெரும் கூட்டமாய் அவர்கள் இங்கு திரும்பி வருவர். அழுகியோடு அவர்கள் திரும்பி வருவார்கள். ஆறுதல் அளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன். நீரோடையில் ஓரமாக அவர்களை நான் நடத்தி செல்வேன். இடறி விழாதவாறு சீரான வழியில் அவர்களை நடத்தி செல்வேன். ஏனெனில் நான் இஸ்ரேலரின் தந்தை. பார்த்தீங்களா, இஸ்ரேலின் கடவுளும் கூட சொல்லலை. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இதில் இருந்தா, அதாவது ஏனென்றால் நீங்கள் குறிப்பிடப்படுகின்ற அந்த செயல்கள் எல்லாம் தந்தைக்குரிய செயல்கள். நீரோடை அடைத்து வர கால்கள் இடறி விழாத அளவுக்கு அவர்களை நான் நடத்தி வருவேன். ஒரு அப்பாவோட ஒரு 3 பையன் போயிட்டு இருந்தான்னா அவர் கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. முன்னே அப்படி கூட்டிகிட்டு போகிறார், கால்கள் இடறி விழாத அளவுக்கு அழகாக பார்த்து கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த இடத்துல ஒருவேளை அந்த இறைமை இறைவக்கன், ஏனெனில் நான் இஸ்ரேலுடைய கடவுள் என்று சொல்லியிருந்தா பராமரிப்பு அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் நல்ல சரியான பொருத்தமான வார்த்தை போட்டுங்க, ஏனென்றால் நான் இஸ்ரேலுடைய தந்தை. ஏனென்றால் தந்தைக்குரிய பணிகளைத்தான் இறைமை இறைவாக்கினர் அழகாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஸோ இது போன்று பிற்காலத்து இறைவாக்கினர்கள் கூட தாங்குவேன், சுமைப்பேன், பராமரிப்பேன், இடறி விழாமல் காப்பேன் அப்படி இப்படின்னு நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த இணைச்சட்ட வார்த்தைகளை பிற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. இதை எல்லாமே சேர்த்து எப்படி பாலைவனம், இவ்வளோ பெரிய பாலைவனம் வழியாக நடத்தி கூட்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கடவுள் சொன்ன அந்த வார்த்தை, செல்லுங்கள் நாட்டை கைப்பற்றி கொள்ளுங்கள் என்பதை நீங்கள் கைப்பற்றி விட மறந்து விட்டீர்களே, மறுத்து விட்டீர்கள். ஆஃப்டர் ஆல் அந்த ஒற்றர்கள் செய்த சொன்ன அந்த வார்த்தையை நம்பி நீங்கள், அதனால தான் சொல்கிறார், பெரிய நெடிய மனிதர்களாக இருந்தால் என்ன, செங்கடலை தாண்டி உங்களை நடத்தி கூட்டி கொண்டு வந்திருக்கிறேனே, அந்த செங்கடலை தாண்டி செங்கடலை விட பெரியவர்களாக அந்த நெடிய மனிதர்கள். ஸோ இதுதான் மனிதர்கள், இதுதான் மனிதர்களுடைய பலகீனம், இதுதான் மனிதர்களுடைய அந்த நன்றி மறத்தல், இல்லை என்றால் அனுபவங்களை மறத்தல். ஆனால் கடவுள் மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தைகளை சொல்லி மக்களை உறுதிப்படுத்துகிறார். இறைவார்த்தை 1:33. பாளையம் இறங்க தக்க இடத்தை உங்களுக்காக தேடவும், நீங்கள் செல்ல வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவில் நெருப்பிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் அவர் நடந்து சென்றாரே. வெரி குட். ஸோ உங்களுக்கு முன் என்பதை நம்ம பார்த்து விட்டோம், பல இடங்களை பார்த்து விட்டோம். அடுத்தது இறைவன் முன்னே சென்று போரிடக்கூடியவர் என்பதையும் நம்ம பார்த்து விட்டோம். இதில் மேகத்தூண், நெருப்பு முக்கியமான வார்த்தைகள். நம்ம விடுதலை பயண நூலில் தான் இந்த முதல் முதலாக இந்த அனுபவம் வருகிறது. விடுதலை பயண நூல் 13:21. ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளி காட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். வெரி குட். ஸோ மேகத்தூண், நெருப்பு தூண். தூண் என்பது ஓர் அடையாளம், ஒரு வழிகாட்டி, ஒரு வழிகாட்டி. ஸோ தூண் என்பது அடையாளம், வழிகாட்டியாக இருந்தது. எப்படின்னா அந்த தூண் நகர்ந்த பொழுது இவர்கள் நகர்ந்தார்கள், தூண் நின்ற பொழுது இவர்கள் நின்றார்கள். ஏனென்றால் இதற்கு மேலே செல்லக்கூடாது என்பது கடவுளுடைய கட்டளையாக இருந்தது. ஏனென்றால் அந்த அவர்களுக்கு முன்னே செல்லக்கூடியது யார், தூண். இந்த 2 தூண்களுமே இறைவனுடைய பிரசன்னம். ஏனென்றால் இறைவனை பார்க்க
முடியாது. அடையாளங்களை தான் பார்க்க முடியும். ஸோ கடவுளை பார்க்க முடியாதனால கடவுளுடைய பிரசன்னத்தை இந்த தூண்களாக பார்த்தார்கள். எனவே தூண்கள் நின்றது என்றால் கடவுள் என்ன சொல்றாருன்னா நீ நில்லுன்னு சொல்றாரு. தூண்கள் போனது என்றால் கடவுள் என்ன சொல்றாரு, நீ பயணத்தை தொடர்ந்து கொண்டிரு என்று சொல்கிறார். அந்த தூண் எங்கு சென்றதோ அதை தொடர்ந்து மக்கள் பயணப்பட்டனர். ஆனால் அந்த பயணப்படுகின்ற பொழுது திசையும் வழியும் தெரியாத, திசையும் வழியும் தெரியாத அகன்று விரிந்த அந்த பாலை வெளியில் இப்படி ஒரு மேகத்தூண் நெருப்பு தூண் இருந்தது என்றால் இதை யார் ஒரு வரப்பிரசாதம் இல்லை என்று நினைப்பார். இது மாதிரி ஒரு கொடை இந்த உலகத்தில் உண்டுமா? அன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வழிகாட்டி பலகைகள் இல்லை, அகன்று விரிந்த பாலைவனங்க. நான் சொன்னேன்ல 350 கிலோமீட்டர் முழுவதும் பாலைவனம், எங்கு செல்லுவது? கூகுள் மேப்பு கிடையாது, நேவிகேஷன் கிடையாது. மோசே மிதியான் பாலைவனத்தில் 40 வருடம் வாழ்ந்தார். ஆனால் அதற்கு அவர் கானா நாடு வரைக்கும் வந்து செல்லவில்லை. ஸோ அவருக்கு பாலைவன அனுபவம் உண்டு. ஆனால் கானான் வரைக்கும், அந்த ஐலாத் என்கின்ற பார்டர் வரைக்கும் வந்து சென்ற அனுபவம் மோசேக்கு இல்லை. அந்த பறந்து விரிந்த பாலைவனத்தில் திசையும் வழியும் தெரியாத அந்த மக்களுக்கு நெருப்புத்தூண் மேகத்தூண் ஒரு மாபெரும் வழித்தடமாகவும் வழி தடயமாகவும் இருந்தது. இது வந்து இந்த தூண்கள் எதை குறிக்கிறது என்றால் இறைவனுடைய துல்லிய பராமரிப்பு, எக்ஸலண்ட் அண்ட் எக்ஸாக்ட். இது இன்னொன்று சொல்லணும்னா ஸ்க்ரூப்லெஸ்லி, அதாவது வந்து ரொம்ப துல்லியமாக காட் கைடெட் த பீப்புள், ரொம்ப துல்லியமாக எல்லாமே பிளான்டு. ஒரு ஏனோதானம் என்பது கடவுளிடம் இல்லை. ஸோ இந்த மக்கள் எப்படி பாலைவனத்தில் வழி நடப்பார்கள் அதை யோசித்தார். ஓகே, இதை நான் கொடுத்தா தான் அவர்கள் வழி நடக்க முடியல என்றால் அங்கும் இங்கும் மலைந்து திரிந்து விடுவார். அதுக்காக வேண்டி ஒரு ஏற்பாடு பண்ணி இவ்வளவு துல்லியமான ஒரு திட்டம் விடுதல் கடவுளிடம் இருக்கிறது அல்லவா? அதனால தான் அடிக்கடி சொல்ல வெரி இன்டெலிஜென்ட் காட். இன்டெலிஜென்ஸ்ங்கிற வார்த்தை கடவுளுக்கு பத்தாது. ஆனால் இதை விட பெரிய வார்த்தை எனக்கு தெரியாத ஒரு காரணத்தினால மனித வார்த்தைகளில் இவ்வளோதான் நம்ம கடவுளுக்கு சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு டெக்னிக்கை அவர் ஃபாலோ பண்ணியிருக்கார் பார்த்தீங்களா. ஸோ வேறு யாரையும் ஒரு மனிதர்கள் இவர் ஒற்றர்கள் அப்படி இப்படின்னு யாரையும் உள்ள விடாமல் எதுனா இப்போ நினைக்கிற பொழுது, இப்போ இன்றைக்கு இந்த நேரத்தில் நான் நினைக்கிற பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆ, இது ஒரு நல்ல ஐடியா ஆச்சுதே, உண்மைதானே, நல்ல ஒரு ஐடியா ஆச்சுது. முன்னாலெல்லாம் அதற்கு பிறகுதான் இராணுவத்திலே கூட அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். எது அந்த நெருப்பு அதெல்லாம் இராணுவத்திலே பின்னால் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஏனென்றால் முன்னே சென்றவர்களை பின்னால் வரக்கூடியவர்கள் ஃபாலோ பண்ண வேண்டும் என்பதற்காக முன்னே சென்றவர்கள் நெருப்பு மூலமாக சில செய்கைகளை காட்டியிருக்கிறார்கள். நெருப்பு மூலமாக அந்த இரவு நேரத்தில் நெருப்பை பார்த்தால் அதை வைத்து கொண்டு சில விஷயங்கள். அலெக்சாண்டர் தி கிரேட் அவர்கள்லாம் அந்த கிரேக் நாட்டிலிருந்து இங்கே போர் தொடுக்க வருகிற பொழுது வீரர்களுக்கு சில செய்கைகள் மூலமாகவே, செயல்கள் மூலமாக, அதுவும் குறிப்பாக இரவு நேரத்தில் இந்த பகைவர்கள் இரவில் தூங்கி கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த நெருப்பு பொறிகள் மூலமாகவும் கால்களுடைய ஓசைகள் மூலமாகவும் அந்த சமிஞ்சைகள்னு சொல்லுவாங்கள்லாம் அப்படி தான் அந்த சீடர்களுக்கு மெசேஜ் கொடுத்தார்களாம். சத்தம் போட முடியாது, சத்தம் போட்டால் எதிர் நாட்டுக்கு கேட்டுறோம், அடுத்தது சத்தம் போட்டால் கடைசியில் உள்ளவர்களுக்கு கேட்காது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட அடையாளங்கள் மூலமாகத்தான் முன்னாலே செய்திருக்கிறார்கள். ஸோ இந்த நெருப்பு இந்த மேகம் என்பது வழித்தடம், வழித்தடயம், துல்லியமான பாதுகாப்பு, ஒரு வழிகாட்டல் சொல்லியாச்சு, அதோடு சேர்த்து ஒரு இராணுவத்திற்கான ஒரு நெறிமுறை, அருமையான ஒரு மிலிட்டரி ஒரு ஃபார்மேஷன் அங்கு இருந்திருக்கு. ஏனென்றால் அவர்கள் படை எடுத்து செல்கிறார்கள், படை பூண்டு செல்கிறார்கள். ஸோ அதற்கு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தேவை. இது ரொம்ப ஆச்சரியம் என்னவென்றால் இப்படி ஒரு பிளானிங் நம்ம கடவுள் போட்டிருக்கார் பார்த்தீங்களா, அப்போவே போட்டு செய்திருக்கிறாருன்னு சொன்னால் தட்ஸ் வை வி கால் இம் காட். நாம மனிதர்கள், அவர் கடவுள். நன்றி. இன்னொரு சின்ன ஒரு குறிப்பு ஒன்று இதில் அழகாக இருக்கணும் சாமி, என்னன்னா அவர் கொடுத்துட்டாரு இந்த மக்கள் அதை கேப்சர் பண்ணல வச்சுக்கோங்களேன், இந்த மக்கள் கேப்சர் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் ஒரு பியூட்டி இல்லைங்களா? எக்ஸாக்ட்லி. ஏனென்றால் திடீரென்று தோன்றியதை, பகலில் ஒரு நெருப்பு தோன்றி இரவில் ஒரு மேகத்தூண் தோன்றியதை உண்மையிலே அவர்கள் நீங்க சொன்னது போன்று அதை ஏதோ ஒன்று நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த பாலைவனத்தில் மன்னா உணவு கொடுக்கப்பட்டது,
வானிலிருந்து பொழியப்பட்டது அப்படின்லாம் நமக்கு வாசிப்போம். அறிவியல் ரீதிக்காக நம்மெல்லாம் போகிறது இல்லை, ஆனால் விவிலியத்தை நாம் அதை இருப்பது போன்று. ஸோ அந்த கொடுக்கப்பட்டதை அந்த மக்கள் கபக்கென்று பிடித்து கொண்டார்கள். எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம், பிடித்து கொண்டார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து மிஸ் பண்ணிட்டாங்க. யூ ஆர் கரெக்ட். ஏன்னா இந்த மக்கள் இப்படி இந்த கடவுள் எங்களை வழிநடத்திருக்கிறாரே, அதை கடைசியில் மிஸ் பண்ணிட்டாங்களே, மறந்துட்டாங்களே, அதை தான் கொஞ்சம் சோகத்திற்குரிய, கொஞ்சம் இல்லை நிறையவே சோகத்திற்குரியதாக இருக்கிறது. நண்பர்களே, இப்பொழுது நம்ம இணைச்சட்ட முதலாம் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். 34வது இறை வாக்கில் நாம் வந்திருக்கிறோம். இந்த இறுதி பகுதி எதை குறிப்பிடுகிறது என்றால், ஆண்டவர் இஸ்ரவேலரை தண்டித்தல் என்கின்ற பகுதியாக மாறுகிறது. எதற்கு தண்டித்தார் என்றால், அந்த நாட்டை கைப்பற்றிக் கொள்ளுங்கள், இதோ தயாராக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் ஒற்றர்களுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் அந்த நாட்டை கைப்பற்றுவதற்கு தயங்குகிறார்கள். தயக்கம் மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்கள் கடவுள் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கை தோய்வடைகிறது. எனவே அந்த மக்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டுதான் கடவுள் மனவேதனைப்படுகின்றார். அதற்காக ஆண்டவர் அந்த மக்கள் மீது கடும் சினம் கொள்கின்றார். அந்த கடவுள் மக்களின் பொருட்டு மோசே மீதும் கடவுள் சினம் கொள்வதாக இங்கு காட்டப்படுகிறது. அதோடு சேர்த்து இந்த தலைமுறையினருள் எவரும் அந்த நாட்டுக்கு செல்லப்போவது இல்லை என்றும் சொல்கிறார். ஸோ இதுதான் இந்த கடைசி பகுதியினுடைய ஒரு சின்ன பின்னணி. அந்த பின்னணியை புரிந்து கொண்ட நாம், அறிந்து கொண்ட நாம், கேட்டுக்கொண்ட நாம் இப்பொழுது அந்த இறைவாக்கு 34 வாசிக்க கேட்போம். ஆகையால் உங்கள் முறையீட்டு குரலை கேட்டு கடுஞ்சினமுற்று ஆண்டவர் ஆணையிட்டு கூறியதாவது, உங்கள் மூதாதையருக்கு கொடுப்பதாக நான் வாக்களித்த நல்ல நாட்டை இந்த கெட்ட தலைமுறையினர் மனிதருள் எவனும் காணப்போவதில்லை. எப்புன்னேயின் மகனாகிய காலேபு மட்டும் அதை காண்பான். அவன் நடந்து வந்த நாட்டை அவனுக்கும் அவன் புதல்வருக்கும் நான் கொடுப்பேன், ஏனெனில் அவன் ஆண்டவரை முற்றிலும் பின்பற்றினான். ஸோ இந்த தலைமுறை, இந்த கெட்ட தலைமுறையினருள் எவரும் பார்க்க போவது இல்லை. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம், தொடங்கிய அந்த தலைமுறையினர் தொடர்ந்து வருவது இல்லை. ஏனென்றால் அந்த தலைமுறையினர் ஆண்டவருடைய அந்த வார்த்தையை நம்பவில்லை, நம்பிக்கையின்மையோடு செயல்பட்டார்கள். எனவே கடவுள் சொல்லிவிடுகிறார், இவர்களை அழித்து விடுவேன். இப்பொழுது தெரிகிறதா, அந்த 40 ஆண்டுகள் எதற்காக என்று, இந்த தலைமுறை அழிக்கப்பட வேண்டும். நான் சொன்னது இங்கு வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த கெட்ட தலைமுறை அழிந்து ஒரு புதிய தலைமுறை. அடுத்தது இதில் என்ன சொல்கிறார் என்றால், ஒற்றர்களுடைய செய்தி இங்கே முக்கியமாக இருக்கிறது. ஒற்றர்களுடைய செய்தியை அடிப்படையாக வைத்து தான் இந்த மக்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழக்கிறார்கள். எனவே சென்ற ஒற்றர்கள் எல்லாரும் ஒரே செய்தியை கொண்டு வரவில்லை, வெவ்வேறான செய்தியை கொண்டு வந்தார்கள். பல பேர் என்ன செய்தியை கொண்டு வந்தார்கள் என்றால், ஏறக்குறைய 12 பேர் சென்றார்கள் என்றால், 10 பேர் என்ன செய்தியை கொண்டு வந்தார்கள் என்றால் பயத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் 2 பேர், எப்புன்னேயின் மகன் காலேபு மற்றும் முக்கியமான ஒருவர் யோசுவா, இந்த 2 பேரும் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தார்கள். இந்த நாட்டிற்குள் நாம் செல்லலாம், இது நல்ல நாடு, நம்மால் செல்ல முடியும் என்று நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை கொண்டு வந்தார்கள். எனவே இவர்கள் 2 பேரை பற்றி இப்பொழுது இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலேபு அந்த நாட்டிற்குள் செல்லுவான், அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் உழவு பார்ப்பதற்காக சென்று நடந்து வந்த அந்த நாட்டிற்குள் இவன் மீண்டும் செல்லுவான். ஸோ நல்ல தமிழ் நடையும் நன்றாக இருக்கிறது, எபிரேய நடையும் நன்றாக இருக்கிறது. யார் இந்த காலேபு? இந்த காலேபு, அவர் படிப்படியாக யூத இனத்தில் சேர்க்கப்பட்டவர். விவிலியத்தினுடைய பிற இடங்களிலே கெனீசியர் என்று இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். எண்ணிக்கை நூல் 32:12 இந்த இடத்திலே அவர்கள் கெனீசியர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் அக்காலத்தில் எபிரோன் பகுதியிலே வாழ்ந்தவர்கள். இவர்கள் படிப்படியாக யூதா குலத்தில் சேர்க்கப்பட்டவர்கள். ஸோ எண்ணிக்கை 32:12
எபுனேயின் புதல்வன் காலேபும் நூனின் புதல்வன் யோசுவாவும் இதற்கு விதிவிலக்கு, ஏனில் அவர்கள் ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியுள்ளனர். யோசுவா 14:6. யூதாவின் மக்கள் கில்காலில் யோசுவாவிடம் வந்தனர். கெனிசியனும் எபுனேயின் மகனுமான காலேபு அவரிடம், ஆண்டவர் கடவுளின் மனிதராகிய மோசேயிடம் கதேசு பார்னவில் என்னை பற்றியும் உன்னை பற்றியும் கூறிய வார்த்தைகள் என்ன என்று உனக்கு தெரியும். ஸோ இதில் கெனிசியர் அது அந்த வார்த்தை, அவர்கள் கெனிசியர் என்று அழைக்கப்பட்டார்கள். படிப்படியாகத்தான் இவர்கள் யூதா குலத்தில் சேர்க்கப்பட்டனர். யோசுவா 14:12 படி, காலேபுதான் எபிரோனில் வாழ்ந்த அரக்கர்களை துரத்து அடித்தவன் என்பது தெளிவாகிறது. யோசுவா 14:12 வாசிக்கவும். ஆண்டவர் அந்நாளில் கூறியது போல், இப்பொழுது எனக்கு இந்த மலைநாட்டை கொடு, ஏனெனில் அங்கே ஆனாக்கியர் இருக்கின்றனர், அவர்கள் அரண் சூழ்ந்த மாநகர்களில் வாழ்கின்றனர் என்று நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். ஆண்டவர் என்னோடு இருக்கக்கூடும், ஆண்டவர் கூறியபடி அவர்களை துரத்தி அடிப்பேன் என்றார். சோ இந்த காலேபு ஏற்கனவே இந்த காலேபு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லவராகவே காட்டப்படுகின்றார். இந்த காலேபு என்பவர் உண்மையான ஒரு ஒற்றனாக இருந்து செயல்பட்டிருக்கிறார். ஒற்று பார்க்கும் பணியை நேர்மையாக செய்து முடித்தார். இனி இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் இணைச்சட்ட நூலுக்குண்டான அதிகாரங்களுக்கு விவிலிய விளக்கங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மோசை மீது ஆண்டவர் சினம் கொள்கிறார் என்றால் அதனுடைய அடையாளம் என்னவென்றால், மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனையிலே மோசைக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. முதிர்ச்சியான அந்த விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உள்ளவர்கள் அந்த 20 வயது என்பது கருதப்பட்டது.